தன்னோட படைகளை வச்சு பயங்கரமான போர் நடத்தினா எல்லா விதமான போர்களே இவங்க தான் தெரியுமா ராஜாவோட வித்தியாசமான கல்ல பயன்படுத்தி கோஸ்ட் கூட உருவாக்குனாங்க ஜிங் ராஜா தான் கலந்துகிட்ட எல்லா போர்களையுமே ஜெயிக்க ஆரம்பிச்சாரு ஆரம்பத்துல எல்லாமே நல்லா தான் போச்சு திடீர்னு ஒரு நாள் தியான்சோன் நகரமும் அங்க வாழ்ந்த மக்களும் திடீர்னு தரையில ஏற்பட்ட மிகப்பெரிய பிளவின் காரணமா நகரம் முழுக்க மண்ணுக்குள்ள போயிடுச்சு ஒரு கதை உருவாச்சு ஆனா அது இப்ப வரைக்கும் உண்மையா பொய்யான்னு யாருக்கும் தெரியாது இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு வாய்ஸும் இப்ப அடுத்த சில பல வருஷத்துக்கு அப்புறமா மண்ணு கடையில மறைஞ்சு போன தியான்சோ நகர் இருக்கு அந்த இடத்துக்கு ஒரு நாலு பேர் வந்திருக்காங்க வழக்கம் போல ஹீரோ ஹீரோயின் அப்புறம் ஹீரோவுக்கு ஒரு தங்கச்சி லாஸ்டா இருக்கக்கூடிய ஆளு நைனானு மைண்ட்ல வச்சுப்போம் அந்த ஒட்டுமொத்த இடமும் அவ்வளவு பாலடைஞ்சு கிடக்குது இவங்க யாரோ ஒரு ஆளை தேடி வந்த மாதிரி தெரியுது அப்பதான் ஹீரோயினும் தரையில பச்சை நேரத்துல ஏதோ ஒரு வித்தியாசமான ரத்த கரைகள் இருக்கத கவனிக்கிறா யோ நைனா கண்டிப்பா பையன் இங்கதான் இங்கே இருக்கான் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டே அந்த பச்சை நிற ரத்த ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது நான் மலங்களுக்கு பின்னாடி விசித்திரமான ஏதோ ஒரு பூச்சி நடந்த வர மாதிரி தெரியுது சந்தேகத்துல ஹீரோ திரும்பி பாக்கும்போது அந்த பூச்சி பாறைகளுக்கு பின்னாடி மறைஞ்சுக்குச்சு உடனே பயத்துல தங்கச்சிய பார்த்து ஏடி நம்மளை சுத்தி ஏதோ ஒண்ணு வித்தியாசமா நடக்கிற மாதிரி தெரியல சும்மா எப்ப பாரு பயந்துகிட்டே இருக்காத நம்ம தேடி வந்த தியாங் நகரம் பக்கத்துல எங்கயாவது தான் இருக்கும் வா தேடி பாக்கலாம்னு சொல்லிட்டு மறுபடியும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க அப்ப வழியில ஒரு மிகப்பெரிய மரம் இருக்குது அதுக்கு பக்கத்துல இவங்க தேடி வந்த நைனாவோட புள்ளக்காரனும் குத்த வச்சு உட்கார்ந்து இருக்கிறான் ஆக்சுவலா இவன் ஏதோ ஒரு நோயால பாதிக்கப்பட்டிருக்கான் போல சோ நைனா மனசை

இருந்தாலுமே சரமரியா வெட்டி தீக்கிறானுங்க ஆனா எண்ணிக்கையில அந்த உயிரினங்கள் ரொம்ப அதிகமா இருக்கு சோ பாதுகாப்பா ஏதாவது இடம் இருக்கணுமே சொல்லிட்டு வழியில் இருக்க ஒரு டவரை கவனிக்கிறாங்க அவசர அவசரமா மொத்த பேரும் அதுல ஏறுவாங்க அப்ப ஹீரோயினோட காலை பிடிச்சு வந்த பூச்சிகள் ஒண்ணு டப்புனு இழுத்து விட்டுரும் இதை பார்த்து பயந்து போனவன் நல்ல வேலையா ஹீரோயினோட கைய பிடிச்சிருவான் அடுத்த நிமிஷமே ஹீரோட கையில இருந்து ஏதோ ஜெல்லு மாதிரியான ஒண்ணு ஊத்த ஆரம்பிக்குது கரக்கு முரகனு ஏதோ வித்தியாசமான சத்தங்களும் கேக்குது அப்படின்னா ஹீரோவுக்கு இருக்கக்கூடியது உண்மையான மனித கை கிடையாது இயந்திர கைகள்ல ஒண்ணு தங்கச்சியும் ஹீரோனை கடிக்க பாக்குற பூச்சிகளை வில் அம்புகளை வச்சு குத்தி

யோ வில்லு செஞ்சு கொடுத்துருக்க இதை வச்சு நரிகலம் தான் வேட்டையாட முடியுது ஒரு முறை கூட புள்ளி வேட்டையாட முடியல ஹீரோவோ என்ன சொல்ல கூடாது என்ன உன் கால் வேற ஒன் இழுத்து வாங்குது ஓஹோ இப்பதான் உன்னால ஓடி போய் அந்த வேட்டையாட முடியல அதுக்கு நான் உருவாக்கி கொடுத்த வில்லு சரியில்லை அம்பு சரியில்லைன்னு கதை விட்டுட்டு இருக்கேன் முதல்ல உன் காலை சரி பண்ணாவே எல்லாம் சரியாடும் சொல்லிட்டு நொண்டிக்கிட்டு இருந்த ஒரு கால்ல பெல்ட் மாதிரியான உன்ன ஹீரோ மாட்டி விடுவான் அடுத்த நிமிஷமே அந்த புருஷங்காரனால ரொம்ப அசால்ட்டாவே நடக்க முடியுது தம்பி உன்னோட உதவிக்கு ரொம்ப நன்றின்னு நம்ம தொண்டு வெள்ளி

போயிட்டா அட இவ்ளோ தான இதோ இந்த வெள்ளிக்கட்டைய வச்சுக்கிட்டே எங்க ரெண்டு பேரையும் உடனே இங்க இருந்து அனுப்பு ஐயோ பாவம் நீங்க ரெண்டு பேருமே பைத்தியம் நினைக்கிறேன்டா டேய் இந்த வெள்ளிக்கட்டை உன் தங்கச்சி கொடுக்க வேண்டிய பணத்தோட கம்பேர் பண்ணி பாக்கும்போது வெறும் ஒரு சதவீதம் கூட இல்ல வேணும்னா உங்க வீட்டை என் பேருக்கு எழுதி கூட கண்டிப்பா உங்க மேல இருக்க கடன் எல்லாத்தையுமே ரத்து பண்றேன் ஐய கண்டிப்பா அதெல்லாம் முடியாது வேணும்னா இந்த தங்கச்சியை வேணா கொண்டுங்க அடா பாவி அண்ணா சின்ன வயசா இருக்கும்போது என் அப்பா தானே உன்னை காப்பாத்துனாரு அந்த நன்றி கூட இல்லாம பாவி பயல என்னைய நீ கொல்ல பாக்கறியா சரி சரி ரொம்ப அறுக்காத இந்த பருமா உனக்கும் வேணா எனக்கு வேணா

வில்லனோட அடியாட்கள் ரெண்டு பேர் கவனிக்கிற மாதிரி தெரியுது பட் ஏன் எதுக்குன்னு தான் தெரியல அதுக்கப்புறமா மூணு பேருமே அங்க இருக்க கேவுக்குள்ள வராங்க சுத்தி முத்தி கவனிக்கும் போது ஒரு சின்ன பெட்டி மாதிரியான கேப் இருக்கு சந்தேகத்துல ஹீரோ அதுக்குள்ள எட்டி பார்த்துட்டு ஒவ்வொரு ஓரத்தனையுமே கைய வச்சு அழுத்தும் போது அது ஏதோ பட்டன் மாதிரி செயல்படுது அட இந்த மாதிரி டிராப்ப நான் இப்பதான் முதல் முறையா கவனிக்கிறேன் பட்டன்ஸ் எல்லாத்தையுமே ஒரே நேரத்துல அழுத்தணும் கண்டிப்பா ரெண்டு கைய வச்சுக்கிட்டு இதெல்லாம் பண்ண முடியாது என்னோட எந்திர கைகள் தான் இதுக்கு சரியான வழின்னு சொல்லிட்டு மாட்டி இருக்க கிளவுஸ் எடுத்துட்டு இவன் அந்த கேப்புக்குள்ள கைய விடும் ஒவ்வொரு வரலும் ஒவ்வொரு தசையில திரும்பி அங்க இருக்க பட்டன் சமுக்கும் அடுத்த நிமிஷமே கண்ணுக்கு முன்னாடி ஒரு ரகசிய கதவு திறகுது உள்ள வந்து பார்த்தா மிகப்பெரிய டிராகனோட சிலை அது மட்டும் இல்ல ஒரு நாலு வெண்கல சிலைகள் சவப்பெட்டி ஒண்ண கையில தூக்கிட்டு நிக்கிற மாதிரியும் தெரியுது அழிஞ்சு போனதா சொல்லப்பட்ட தியான்சு மக்கள் டிராகன தங்களோட கடவுளா வழிபட்டாங்களாம் ஒருவேளை அதோட அடையாளமா தான் இந்த டிராகனுக்கு மிகப்பெரிய சிலையை கூட வச்சிருக்காங்க அண்ணா அதெல்லாம் நமக்கு தேவையா நம்ம புதையில எடுத்து கொடுத்தோமா இங்க இருந்து கிளம்பணுமா இருக்கணும் வாங்க வாங்க முதல்ல இந்த பிட்டிய துறங்க இந்த பரமா ஹீரோயின் உனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை தவிர உள்ள ஏதாவது எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அது எல்லாத்தையும் சரிபாதியா பிரிச்சு

இது ஏதோ வெறி பிடிச்ச மாதிரி நம்ம ஆளுங்க மூணு பேரையும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது தங்கச்சி வில் அம்புகளை வச்சு தாக்குவா ஆனா இரும்பு கவசத்தை அது எதுவுமே பண்ணல இதே கவலை தான் ஹீரோயினுக்கும் சரி உடல் தான் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கே கழுத்து பகுதியில கண்டிப்பா ஒரு சின்ன கேப் இருக்கும் அதுக்குள்ள கத்தியை விட்டு ஒரு திருப்பு திருப்பலான்னு பார்த்தா எதுவுமே வேலை கேக்கல முழுக்க முழுக்க இரும்பு மட்டும் இருக்கு நடக்கிற எல்லா விஷயத்தையும் பார்த்து பயந்து போன ஹீரோ பக்கத்துல இருக்க ஒரு கட்டைக்கு பின்னாடி விழிஞ்சிருப்பான் அப்பதான் கவனிக்கிறான் கல்லறை பெட்டி கடியில சண்டை போட்டுக்கிட்டு இருக்க அந்த கவச வீரர் இருக்கான்ல அவனோட உருவத்திலேயே ஒரு சின்ன குட்டி கவச பொம்மை நிக்கிற விஷயத்த கவனிக்கிறாங்க ஆக்சுவலா இது எப்படி எல்லாம் கைய அசைக்குதோ அதுக்கேத்த மாதிரிதான் அந்த பெரிய கவச வீரனும் அடிக்கிறான் இதை நிமிஷமே ஹீரோ கட்டைய வச்சு பட்டக்ஸ்ல ஒரு அடிய பெரிய கவச வீரனுக்கு ஒரு நிமிஷம் என்ன நடக்குதுன்னு புரியாம ஹீரோயின் குழப்பத்துல இருப்பா அப்ப தங்கச்சிய பாருங்களேன் வேணும்னு கையில வச்சிருக்க குட்டி பொம்மைய லிப்ட் ரைட்டுன்னு புரட்டி எடுக்கிறா பாத்திய உன் உயிரை காப்பாத்தினதே நாங்கதான் இப்ப வாச்சும் இங்க மேல இருக்க கடனை எல்லாம் ரத்து பண்ணுவியா மாட்டியா முடியாது என்ன பண்ணுவேன் ஒண்ணும் பண்ண மாட்டமா கண்டிப்பா உன் பணத்தை சீக்கிரமா குடுக்குறோம் இப்ப இந்த கவச கீழே விழுந்ததுமே அங்க இருக்கக்கூடிய கதவு தானாவே ஓபன் ஆயிடுச்சு அப்பதான் சந்தேகத்துல ஹீரோ கையில இருக்கக்கூடிய அந்த குட்டி பொம்மையை திறந்து பார்க்கும் உடம்புக்குள்ள ஒரு சின்ன காந்தத்தை வச்சிருக்காங்க ஆக்சுவலா இது மூலமா அந்த பொம்மைகளே செயல்பட்டு நினைச்ச மாதிரி பெட்டிக்குள்ள எந்த புதையிலுமே இல்ல வெறுங்கைய வீசிட்டு போனா கண்டிப்பா அந்த முகமடி உள்ள நம்மளதான் டார்ச்சர் பண்ணுவான் சோ இந்த கல்லறைக்குள்ள நம்ம தான் முதல் முறையா வரோம் உள்ள என்ன புதையல் இருக்குன்னு யாருக்கும் தெரியாது எங்கிட்ட ஒரு பிளான் இருக்கு நம்ம அதே மாதிரி பண்ணிட்டோம்னா கண்டிப்பா அந்த வில்லனை ஏமாத்தி ஓரளவுக்கு பணத்தை கரக்க முடியும் கிடைக்கிற பணத்துல ஆளுக்கு பாதியா பங்கு போடுக்கலாம் ஆரம்பத்துல யோசிக்கிற ஹீரோனுக்கு இப்ப இதை தவிர வேற வழியே கிடையாது சோ இந்த டீலுக்கு சரின்னு சம்மதிக்கிறா அடுத்து கல்லறிய விட்டு வெளியில வந்ததுமே தங்கச்சி ஹீரோவை எங்க கண்டுபிடிச்சாங்கிற கதையை சொல்ல ஆரம்பிக்கிறா ரொம்ப விஷயத்துக்கு முன்னாடி நானும் என்னோட அப்பாவும் மூலிகை தேடி ஒரு மலைக்கு போயிருந்தோம் அப்ப வழியில ஒரு மிகப்பெரிய புலிய பார்த்தோம் அப்பாதான் பயங்கரமா சண்டை போட்டு அந்த புலிய தோக்கடிச்சாரு அதே டைம்ல புதர்களுக்குள்ள இருந்து எங்களுக்கு ஒரு குழந்தை கூடிய சத்தமும் கேடுச்சு பக்கத்துல போனதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே தெரிய வந்துச்சு அது குழந்தை கிடையாது தோ நிகரா பாருங்க அந்த குட்டி

பயந்து எல்லாருமே இந்த இடத்தை விட்டு காலி பண்ணிட்டு கிளம்புறோம் அப்பதான் ஹீரோயினும் இந்த இடமும் தியான்சோ மக்களுக்கு சொந்தமானது ஆனா இங்க இருந்தவங்க ஏற்கனவே யாரோ ஒரு குரூப்பால கொல்லப்பட்டாங்க சோ இறந்து போன மக்களோட ஆவிகள் தான் திரும்ப இங்க இருக்கக்கூடிய மக்களை டார்ச்சர் பண்ணதுன்னு பயந்து ஊரை விட்டு கிளம்புறானுங்க இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு அன்னைக்கு நைட்டு பக்கத்துல இருக்க ஒரு சின்ன ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்குறாங்க ஹீரோயினும் தங்கச்சியும் தனி ரூம் அதே மாதிரியே ஹீரோ ஒரு தனி ரூம்ல இருக்கா அப்பதான் தான் கொண்டு வந்த அந்த குட்டி பொம்மை இருக்குல்ல அத கையில எடுத்து வைக்கும் போது ஒரு சின்ன பிளாஷ்பேக் நம்ம ஹீரோ குழந்தையா இருக்கும் போது தியான்சோ மக்கள்ல ஒரு ஆளா இருந்திருப்பான் அவனுக்கு அப்பா கிடையாது அம்மா மட்டும் தான் இப்படி இருக்க பட்சத்துல எப்ப பாரு அடிக்கடி இந்த பொம்மைகளை செய்யக்கூடியது இவனோட வழக்கம் ஆனா அம்மா வரக்கூடிய விஷயத்த பார்த்து பையன் எழுதுற மாதிரி ஆக்டிங் போடுவான் பட் இருந்தாலுமே அம்மா இதை கண்டுபிடிச்சிருவாங்க என்னடே உங்ககிட்ட எத்தனை முறை சொல்லிருக்கேன் பொம்மைகளை உருவாக்க ட்ரை பண்ணாத ட்ரை பண்ணாதன்னு ஏன்னா டிராகன்ஸ் உடம்புல இருந்து எடுக்கப்பட்ட மந்திரக்கள் எதுவுமே இப்ப இந்த உலகத்துல இல்ல அம்மா பொய் சொல்லாதீங்க தாத்தா சாகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொன்னாரு அவர்கிட்ட இருக்க மந்திரக்கள் மூலமா கண்டிப்பா எந்திர மனிதர்களுக்கு நம்மளால உயிர் கொடுக்க முடியும் கூடவே அவங்கள கண்ட்ரோலும் பண்ண முடியும் வேணாம்ப்பா நம்மளோட புது தலைவரான ரொம்ப ரொம்ப கெட்டதா அதனால எக்காரணத்தை கொண்டோம் உனக்கு இந்த மாதிரி திறமைகள் இருக்க விஷயம் உனக்கு தெரியவே கூடாது அப்படி இப்படின்னு அம்மா ஹீரோவை ரொம்ப அக்கறையா தான் வளர்த்திருப்பாங்க இப்ப பிளாஷ் பேக்கும் கட்டாக தான் கையில இருக்கக்கூடிய ஒரு பக்க கிளவுஸ் லைட்டா விளக்குவான் எந்திர கை தெரியுது உடனே அதுல இருக்க ஒரு சின்ன விரல புடிச்சு திருப்பும் போது கைக்குள்ள மறைக்கப்பட்டிருக்க டிராகன் மந்திரக்கல் ஒன்னு வெளியில வரும் அத ரெண்டா உடைச்சு ஒரு பீஸை மறுபடியும் கைக்குள்ளேயே வச்சுப்பான் ரெண்டாவது பீஸை கொண்டு வந்த அந்த குட்டி பொம்மை இருக்குல்ல அதுக்குள்ள வச்சிருவான் அடுத்த நிமிஷமே தானா செயல்பட்ட அந்த பொம்மை இப்ப ஹீரோவோட கை அசைவுக்கு ஏத்த மாதிரி அங்கிட்டு இங்கிட்டும் நகர ஆரம்பிக்கிறது ஆரம்பிக்குது நம்மளாலே முடிஞ்ச வரைக்கும் அதுக்கு பிராக்டிஸும் கொடுக்க ஆரம்பிக்கிறான் கட் பண்ண அடுத்த நாள் காலையில விடியது வில்லனை பாக்குறதுக்கு ஹீரோயின் மீட்டிங் கேட்டு ஒரு சோல்ஜர் கிட்ட பேசிட்டு இருப்பா அப்ப அந்த முகமடி போட்ட இன்னும் ஒரு சில காவலாளிங்க வராங்க சந்தேகத்துல ஹீரோ பக்கத்துல இருக்க கிட்ட அவங்க எல்லாம் யாரு எதை தேடிட்டு இருக்காங்க தம்பி கொஞ்ச நாளாவே கிராமத்துல இருந்த ஒரு சில மக்கள் ரத்தம் உரியப்பட்டு ஒவ்வொருத்தரா இறந்துகிட்டே இருக்காங்க அப்பதான் காவலாளிங்க இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு செக் பண்ணும் போது ஒரு ஆளோட முதுகு பகுதியில டிராகன் வடிவத்துல ஒரு சின்ன அடையாளம் ஏற்படுது ஆக்சுவலா அப்படிப்பட்ட ஆளுங்க தான் மத்த அப்பாவியான மக்களை

இருக்கான் தெரியலையே நானே இப்பதான் இந்த கருமத்தெல்லாம் முதல் முடியா பாக்குறேன் அப்ப ஹீரோ பாருங்களேன் வெறியோட பொண்ணுக்கு பக்கத்துல போனவன் அதோட கைய பிடிச்சி இழுப்பான்னு பார்த்தா அந்த ஸ்டேஜோட அடிப்பக்கத்துல தலைய விட்டு பார்த்தா கீழ ஒரு நாலு வேலைக்காரனுங்க அந்த டேபிள் லைட்டா சுத்தி விட்டுட்டு இருக்கானுங்க ஹீரோயினுக்கு ஒரு நிமிஷம் ஒன்னும் புரியல ஏ கமனாட்டி நிடா பண்ண அதுவா இல்ல அந்த மேடை ரொம்ப நேரமா சுத்திக்கிட்டே இருந்துச்சா சோ அதனாலதான் அது எந்த மிஷின்ல சுத்துதுன்னு செக் பண்ண போன அடைச்சி ஒரு நிமிஷம் ஒன்னு போய் தப்பா நினைச்சிட்டேன் பாரு கரம முடிச்சவன நீ எல்லாம் அதுக்கு செட்டே ஆக மாட்டேன் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு நேரா அந்த முகமுடி வில்லங்கிட்ட வராங்க தலைவர்

கதையை முடிக்கிறேன்னு மொத்த சோல்ஜர்ஸும் கையில வெப்பன்ஸ் எடுப்பானுங்க பயந்து போன நம்மாலு தலைவர எதுக்கு இப்ப கோவப்படுறீங்க உங்க அடையாள சொன்னது ரொம்ப சரி தியான் வாழ்ந்த மக்கள் டிராகனை தெய்வமா வணங்கினாங்க அதுகிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய மந்திர கல்லால கோஸ்ட் சோல்ஜர்ஸ கூட உருவாக்குனாங்க இதெல்லாம் நான் நூறு சதவீதம் நம்புறேன் அப்படியா உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அது வந்து நான் சும்மா புத்தகத்துல படிச்சேன் சரி கல்லறையில உங்களுக்கு எதுவும் கிடைக்கல எங்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு போலிய உருவாக்கி இருக்கீங்க நான் நேரா விஷயத்துக்கு வரேன் நீங்க மட்டும் எப்படியாச்சும் தியான்சோட என்ட்ரன்ஸ் மட்டும் கண்டுபிடிச்சிங்கன்னா எனக்கு தேவையான புதையல் கண்டிப்பா அங்க கிடைக்கும் அது மட்டும் இல்ல உங்க மூணு பேருக்கும் தலா ஐநூறு கிலோ தங்கத்தை பரிசாவும் கொடுப்பேன் சந்தேகத்துல ஹீரோனோ ஆர்வமா இருக்கா கண்டிப்பா தியான்சு நகரத்துல தங்கத்தை விட மேலான என்ன புதையல் இருக்கு நான் மட்டும் அதை கண்டுபிடிச்சேன்னா அதுக்குள்ள இருக்க தெய்வ சக்தியை எனக்குள்ள எடுத்துக்கிட்டு கண்டிப்பா என்னால நீண்ட வருடங்களுக்கு உயிர் வாழ முடியும் தங்கச்சிக்கு சிரிப்பு தாங்கல யாருகிட்ட கதை விடுறீங்க இந்த உலகத்துல டிராகன் ஒண்ணு கிடையவே கிடையாது அதெல்லாம் வெறும் கட்டுக்கதை ஆனா ஒன்னு நம்ப வைக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு ஆதாரம் இருக்கு

வில்லன் ஏதோ ஒரு காரணத்தால ஹீரோவா லைட்டா கவனிக்கிறான் சமீப காலமா நகரத்துக்குள்ள பேய்களோட ஆட்டம் அதிகமா இருக்கு அதனால நீங்க அந்த அந்த பேய்கள் எங்க இருந்து வருதுங்கிற கண்டுபிடிச்சா கண்டிப்பா மண்ணுக்குள்ள மறைக்கப்பட்டிருக்க தியான்சோ நகரத்துக்கு போறதுக்கான உங்களுக்கு கிடைக்கும் இதெல்லாம் கேட்டு மூணு பேரும் வெளியில மேலையும் நம்ம ஆளுங்களுக்கு ஒன்னும் புரியல என்பா அந்த பேய போய் நம்ம எப்படி தேடி கண்டுபிடிக்கிறது வில்லனுக்கு கண்டிப்பா பைத்தியம் தான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்படி பேசிக்கிட்டே வரும்போது வழியில ரிட்டையர்டான ஒரு சோல்ஜரை காட்டுறாங்க அவன் பக்கத்துலயே ஒரு குட்டி பொண்ணு ரெண்டு பேரோட கையிலயுமே ஆயுதங்கள் இருக்கு வா வாசல்ல சிறப்பு காவலர்கள் இருக்காங்க யோ கதவை தர உன் வீட்டுல ஏதோ வித்தியாசமா சத்தம் எல்லாம் கேக்குதாமே பக்கத்து வீட்டுக்காரன் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கான் பதிலுக்கு ரிட்டையர்ட் ஆன இந்த தளபதியை பாருங்களேன் ஐயா என் பையன் அந்த வித்தியாசமான பேய் நோயால பாதிக்கப்பட்டிருக்கான் அவன் உடல்நிலை ரொம்ப மோசமா இருக்கு ஆனா கவலைப்பட தேவையில்ல நாங்க அவனை வீட்டுக்குள்ளேயே பாதுகாப்பா கட்டி போட்டு வச்சிருக்கோம் கூடிய சீக்கிரமே உடம்பு குணமாயிடும் சோ தயவு செஞ்சு நிறுத்த விட்டு போயிடுங்க முடியாது முடியாது நோயால பாதிக்கப்பட்ட யாரும் கண்டிப்பா அதுல இருந்து மீண்டு வந்ததே கிடையாது சோ உன் பையனை கொண்டாகணும் உடனே கதவை தர என் அண்ணனை தொடணும்னா முதல்ல என்ன நீங்க சாகடிச்சாக்கணும்னு தங்கச்சி கையில அருவாவோட டைலாக் எல்லாம் பேசிட்டு இருக்கா இதை பார்க்கக்கூடிய ஹீரோவுக்கும் தங்கச்சிக்கும் டக்குனு ஒரு ஐடியா நாங்க அவங்கள தசை திருப்புறோம் நீ எப்படியாச்சும் உள்ள போயிடுன்னு சொல்லிட்டு முதல்ல தங்கச்சி என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு ஆக்டிங்க போடுவா சத்தம் கேட்டு சோல்ஜர்ஸ் திரும்பி பார்க்கும் நம்ம ஹீரோ பாருங்களேன் ஜாம்பி மாதிரி உரு உருன்னு கத்துக்கிட்டு தங்கச்சியை கடிக்கிற மாதிரி பக்கத்துல போயிட்டு இருப்பான் இதை பாக்குற சோல்ஜர்ஸ்க்கு என்ன தோணும் ஆஹா உண்மையான பேய் இங்க தாண்டா இருக்குது உடனே அதை பிடிங்கன்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடி போயிட்டு இருக்கானுங்க இந்த சின்ன கேப்ல ஹீரோயின் எப்படியோ அந்த தளபதி வீட்டுக்குள்ள வந்துருவா அடுத்து ஓடி போன சோல்ஜர்ஸ்க்கு என்னாச்சுன்னு பார்க்கும் போது ஒரு வழியா தங்கச்சியா கண்டுபிடிச்சிட்டாங்க ஏமா உன்ன ஒரு பேய் துரத்திட்டு வந்துச்சு அது எங்க எதே பேயா யோ நானும் என் அண்ணனு விளாண்டையா அண்ணா நீ என்ன கண்டுபிடிச்சு அவுட் ஆகிட்டல இப்ப நான் ஓடுவனா நீ ஜாம்பியா துரத்தணுமா அதுக்கு என்னமா நீ ஓடு நான் வரம் பாருன்னு சொல்லிட்டு கைய மடக்கி கழுத்துக்கு பின்னாடி போட்டுக்கிட்டு வா வா வாவனு கத்துக்கிட்டு இவன் ஓடிட்டு இருக்கான் சோல்ஜர்ஸ்க்கு இதை பார்த்து எப்படி இருக்கும் அட நாசமா பண்ணுவனுங்களா விளையாட்டு இப்படியாடா விளையாடுவீங்கன்னு மனசுக்குள்ளேயே பயங்கரமா கத்திட்டு அங்க இருந்து கிளம்பிடுவானுங்க அதுக்கப்புறமா தளபதியோட வீட்டுக்குள்ள வரும்போது எங்களுக்கு உதவி பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லுவாரு ஐயா அதெல்லாம் இருக்கட்டும் நாங்க முதல்ல அவங்க பையனுக்கு ஏற்பட்டிருக்க நோயை கவனிக்கணும் பயப்பட தேவையில்ல நாங்க கெட்டவங்க இல்ல நோயோட அறிகுறி எப்படி இருக்குங்கிறத நாங்க தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம் ஆரம்பத்துல யோசிச்சாலுமே அதுக்கப்புறமா மூணு பேரையும் கூட்டிட்டு வந்து தான் பையனை கட்டி போட்டிருக்க அந்த ரூமுக்கு கூட்டிட்டு வராங்க முகம் ஃபுல்லாவே எக்கச்சக்கமான நரம்புகள் ஓடிட்டு இருக்கு லைட்டா பையன் பாக்குறதுக்கு ஜாம்பி மாதிரிதான் இருக்கான் ஒரு லிமிட்க்கு மேல பயங்கரமா கத்துவான் சோ அம்மா தன்னோட கையை கொடுத்து ரத்தத்தை வேணும்னே அவன குடிக்க வைக்கிறாங்க யோ என்னையா பண்றீங்க இல்லமா இந்த மாதிரி பண்ணாதான் என் பையன் உயிரோட இருப்பான் அப்படி இல்லன்னா அவன் கொஞ்ச நாள்லயே இறந்து போயிடுவான் சரி அதெல்லாம் விட்டு இந்த டிராகன் அடையாள மாதிரி ஏதோ ஒண்ணு கொடுக்கல அத கொஞ்சம் பாக்கலாமா இல்லமா நீங்க அத பாக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஆரம்பத்துல அது சின்ன டேட்டோ மாதிரி இருந்துச்சு ஆனா போக போக ஏதோ ஒண்ணு முதுகுல வாழ்ற மாதிரியே தெரியுது ஐயோ அதெல்லாம் பரவாயில்ல நாங்க அதை பார்த்தே ஆகணும் சரின்னு பையன குப்பரை படுக்க வைப்பாங்க ஒரு நிமிஷம் முதுக பாக்கும்போது போது படு பயங்கரமா இருக்கு ஏதோ ஒரு டிராகனையே முதுகுல ஒளிய வச்ச மாதிரி அவ்வளவு கோரமான தோள்கள் தெரியுது அப்பதான் தளபதி பொண்ணு உள்ள போந்து என் அப்பா செஞ்ச பாவத்துக்கு தான் இறந்து போனதா சொல்லப்பட்ட தியான் மக்களோட ஆவிகள் திரும்ப வந்து இங்க இருக்க என் அண்ணன் ஊருக்குள்ள இருக்க மத்தாளுங்கன்னு நிறைய பேரை கொள்ள ஆரம்பிச்சிருக்கு தளபதி அப்ப உள்ள போந்து நீ பேசின வரைக்கும் போதும் நீங்க முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்புங்க தயவு செஞ்சு இனிமே வீட்டு பக்கமே வராதீங்க ஐயா உங்க கவலை எனக்கு புரியுது ஒருவேளை எங்களோட உதவி உங்களுக்கு தேவைப்பட்டா பக்கத்துல இருக்க ஹோட்டலுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அழுங்க கிளம்பிடுவாங்க அடுத்து தன்னோட அரைக்கு வந்த ஹீரோ மறுபடியும் தாங்கிட்ட இருக்க குட்டி பொம்மைய எப்படி எல்லாம் ஓடணும் எப்படி எல்லாம் குதிக்கணும் எப்படி எல்லாம் அட்டாக் பண்ணணும்ங்கிற விஷயத்தை ஒரு சின்ன பிராக்டிஸா தன்னோட கை அசைவுகளால கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான் அடுத்து பக்கத்து ரூம்ல இருக்க ஹீரோயின் மேல தங்கச்சி தூங்கவே விடாம காலை மேலே கிளன்னு போட்டு புரட்டி எடுக்கிறா சடனா அறையோட கதவை யாரோ தட்டுற

வாழை தூக்கி போடுவா முதுகுல இருக்க தலம்புலயே பயங்கரமா காயப்படுத்திடும் அடுத்த நிமிஷமே தளபதியை விட்டுட்டு இப்ப அந்த பயபுள்ள ஹீரோயினியும் தங்கச்சியும் அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்கான் எங்கதான் ஹீரோயினுக்கு ஒரு ஐடியா இவனை நேரடியா நம்மளால பிடிக்க முடியாது ஆனா ஒரு சின்ன ட்ரிக்க பயன்படுத்தி கண்டிப்பா பிடிக்க முடியும் பக்கத்த இடம் ஃபுல்லாவே எக்கச்சக்கமான பொறிகளை செட் பண்ணி விட்டுட்டு ஹீரோ கிட்ட இருக்க அந்த குட்டி பொம்மை இருக்குல்ல அதை பயன்படுத்தி புள்ளகாரான வெறியத்தை விட பொம்மையை பிடிக்கிறேங்கிற பேர்ல தெரியாதனமா செட் பண்ணி வச்சிருந்த பொறியிலேயே கால வச்சுட்டான் ஒரு கத்தி டப்புனு காலோட குத்தி கிளிக்குது இதான் சரியான நேரம் எப்படியாச்சும் அந்த புள்ளகாரன் கதையை முடிக்கலாம் பக்கத்துல போகும்போது அம்மா உள்ள போது என் பிள்ளைய எதுவும் பண்ணாதீங்கன்னு கதறி அழுறாங்க ஆனா அப்ப கூட வெறி பிடிச்ச புள்ளக்காரன் யோசிக்காம தான் கழுத்தை கடிச்சு ரத்தத்தை குடிக்கிறான் பட் இருந்தாலும் அம்மா அந்த இடத்துல கூட கோவப்படல தான் பையன் தானே சொல்லிட்டு அழுதுகிட்டே அதே இடத்துல ரொம்ப பாவமா இறந்து போயிடுவாங்க தங்கச்சிக்கு இதை பார்த்து சம கோவம் இனிமே அண்ணனும் கிடையாது ஒண்ணும் கிடையாது உன் கதையை நான் முடிக்கிறேன்னு பக்கத்துல வருவா பயலுக்கு அமைஞ்ச மாதிரி பானா ஓங்கி ஒரு தழுத்தல்ல கூர்மையான கத்தி உடம்புல பட்டு பாவம் தளபதியோட பொண்ணும் அதே இடத்துல இறந்து போயிடுவா தான் குடும்பமே கண்ணுக்கு முன்னாடி அழியிற விஷயத்தை பார்த்து குடும்ப தலைவனா இதெல்லாம் பார்த்து இருக்க முடியுமா தான் பெத்த புள்ளையவே சாகடிக்கலாம்னு துரத்துவாங்க ஆனா அவ வேக வேகமா பக்கத்துல இருக்க ஒரு சின்ன சுரங்கத்துக்குள்ள ஓடி வரான் பின்னாடியே நம்பளுங்களும் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க தரையில அங்க இங்கன்னு ரத்த கரைகள் இருக்கு ஆனா அது எல்லாமே பாக்குறதுக்கு பச்சை நிறத்துல இருக்கு சோ கண்டிப்பா அது பாதிக்கப்பட்ட தன்னோட பையன்தாங்கிற விஷயத்த புரிஞ்சுகிட்டு அத ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகும்போது வழியில ஒரு மிக பெரிய பள்ளம் தளபதி இதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்களா இல்ல ஆனா கண்டிப்பா இந்த பள்ளத்தை பார்க்கும்போது ஒருவேளை வேலை அழிஞ்சு போன தியான்சூ நகரம் கூட இங்க இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு சரி ஏதோ ஒன்னு இன்னைக்கு இறங்கி பாத்துற வேண்டியதான்னு சொல்லிட்டு

மேல ஏறி அப்ப ஹீரோயின் தடுமாறி கீழ கீழே மாதிரி போயிருப்பா பட் இருந்தாலுமே ஹீரோ தன்னோட எந்திர கையை பயன்படுத்தி ஹீரோயினா டைட்டா தாங்கி பிடிச்சிருப்பான் பட் இருந்தாலும் பூச்சிகள் விடுற மாதிரியே இல்ல மொத்தமான மாலங்களோட கதைய முடிய போதும் நினைக்கும் போது நல்ல விலையா அந்த இடத்துக்கு தான் சோல்ஜர்ஸோட வந்துருவான் நெருப்பு அம்புகளை வச்சு தாக்கும்போது அந்த பூச்சிகள் கொஞ்சம் கொஞ்சமா காயப்படுற விஷயத்தையும் நெருப்பை பார்த்து பயந்து ஓடக்கூடிய விஷயத்தையும் வில்லன் தெரிஞ்சுக்கிறான் இந்த சின்ன கேப்ல ஹீரோ ஹீரோயின் பாதுகாப்பா டவரோட மேலே ஏறிடுவாங்க வில்ல தான் சாக்குன்னு இந்த பக்கம் வாங்கன்னு சிக்னல் கொடுப்பான் உடனே மேல இருக்கக்கூடிய ஒரு கைத்துல தொங்கடப்படிய

தெரியும் அப்பதான் தளபதி ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான் ஆரம்ப காலத்துல இந்த ஜிங் ராஜாவுக்கு கீழே நான் ஒரு மிகப்பெரிய தளபதிய வேலை பார்த்தேன் கொடுங்கோல் அரசனுக்கு உலகத்தையே ஆளணுங்கிற ஆசை இருந்தாலும் கூட அதுக்கேத்த படைகள் மட்டும் இவங்கிட்ட இல்ல சோ வேற வழி இல்லாம டிராகன் கிட்ட இருந்து அதிகமான மந்திர கற்களை உறிஞ்சு அது மூலமா படைகளை உருவாக்க ஆரம்பிச்சான் ஆனா தியான்சோ சோ மக்களால அந்த டிராகன் கிட்ட இருந்து பவரை உருகவே முடியல ஏன்னா நினைக்கிறத விட அந்த டிராகன் ரொம்ப பலவீனமாச்சு அப்ப கூட சும்மா இல்லையே பெரிய டிராகனுக்கு ஒரு குட்டி இருந்திருக்கும் போல அதை இந்த ஜிங் ராஜா ஒரு மந்திர கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சு பட பயங்கரமான டார்ச்சர் பண்ணி டிராகன் கிட்ட இருந்து அந்த கல்ல வாங்க பாத்திருக்காங்க அப்பவும் எதுவும் வேலை கேக்கல நடக்கிற விஷயங்களை பார்த்து தியான்சு மக்கள் மேல ராஜாவுக்கே பயங்கர கோபம் சோ தனக்கு உதவி பண்ணாத மக்கள் இனிமே இருக்க வேணாம்னு சொல்லிட்டு தன்னோட சொந்த இனத்தையே என்ன மாதிரி தளபதிகளை பயன்படுத்தி ரொம்ப குடூரமா கொண்டுட்டான் இந்த கதையெல்லாம் கேட்கக்கூடிய ஹீரோவுக்கு தன்னோட மக்கள் தன்னோட அம்மா இவங்க எல்லாரும் இறந்து போனதுக்கு இங்க இருக்க தளபதியும் அந்த ஜிங் ராஜாவும் தான் காரணம்ங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது பட் இருந்தாலுமே தளபதி செஞ்ச தப்ப நினைச்சு நிறைய வருத்தப்படுறான் புரியுது அதனாலயே ஹீரோ தன்னோட கோப தாபங்களை அந்த வில்லங்கிட்ட பெருசா காட்டிக்கல அடுத்த

விடாம தடுத்துருச்சு விளங்குச்சு போங்க இப்போ என்ன பண்ண போறோம் தெரியாம குழப்பத்துல இருக்கும் போது ஹீரோ டக்குன்னு தான் பேக்ல இருந்த அந்த குட்டி பொம்மைய வெளியில எடுக்கிறான் இது உருவத்துல ரொம்ப குட்டியா இருக்குல்ல சோ எல்லா பொறிகள்ல இருந்தும் ரொம்ப அசால்ட்டா எஸ்கேப் ஆகி பக்கத்துல இருக்க வேலியோட கேப்ல உள்ள போந்து சிலையோட வாயில வைக்கப்பட்டிருக்க மந்திர பந்த கூட அல்லைக்கா தூக்கிட்டு வந்துருச்சு ஆமா இது என்ன தியான்ஜு மக்கள் சக்தி வாய்ந்த ஆயுதங்கள் உருவாக்கினாங்கன்னா அத ஒரு வித்தியாசமான பெட்டிக்குள்ள பாதுகாத்து வச்சிருப்பாங்க அதை திறக்கிறதுக்கான சாவிதான் இது ஆனா எல்லாராலையுமே இந்த மந்திர பந்த பயன்படுத்தி பெட்டியை திறக்க முடியாது உண்மையான தியான்சு வாரிசால மட்டும்தான் இதை திறக்க முடியும் ரொம்ப யோசிக்காத நீ தான் தியான்சோட வாரிசுன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும் உன்னோட வலது கையில இருக்க அந்த கிளவுஸ் எடுத்துட்டு மந்திர பந்தோட பவரை ஃபீல் பண்ண ஒரு நிமிஷம் தங்கச்சிக்கும் ஹீரோனுக்குமே இதை கேட்டு ரொம்ப ஷாக்கா இருக்கு இப்ப ஹீரோ அந்த மந்திர பந்தை கையில எடுத்ததுமே கண்ணுக்கு முன்னாடி இருந்த ஒட்டுமொத்த பொறிகளுமே டக்குன்னு மறைஞ்சு போயிடும் சரி பெட்டியை திறக்கலான்னு பாக்கும்போது பின்னாடியே அந்த செலந்தி பூச்சிகள் வர மாதிரி சவுண்டு கேட்குது அவசர அவசரமா லிஃப்டுக்குள்ள வந்து கதவை லாக் பண்ண ட்ரை பண்றாங்க பட் ஆனா முடியல வெளியில இருந்து யாராவது லாக் பண்ணாதான் உண்டு என்ன பண்ண போறோன்னு தெரியாம குழப்பத்துல இருக்கும்போது திடீர்னு தளபதி வெளியில வந்து அந்த பூச்சிகளை

மக்கள் கடவுளா வணங்கின டிராகன் மிகப்பெரிய மந்திர சங்கிலியால நகரவே முடியாத மாதிரி கட்டி போட்டிருக்கு பக்கத்துல இருக்க இன்னொரு மேஜிக்கல் ரூமுக்குள்ள அந்த குட்டி டிராகன் அடைக்கப்பட்டிருக்கு அது கத்தக்கூடிய சத்தம் ஹீரோவுக்கு ரொம்ப தெளிவா கேக்குது அப்போ உடனே சந்தேகத்துல ஹீரோவும் ஆமா உனக்கு இந்த நிலவரைய பத்தி ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு போல உண்மையை சொல்ல நீ யாரு அப்பதான் வில்ல முதல் முறையா தான் முகத்துல இருக்க அந்த முகமுடியவே விளக்குறான் எப்ப இங்க இருக்கக்கூடிய டிராகனுக்கு பவர் கம்மியாச்சோ அந்த நிமிஷத்துல இருந்து கோஸ்ட் சோல்ஜர்ஸ் உருவாக்குறதுக்கான கல்லும் கிடைக்கல இது மூலமா விரக்தி அடைஞ்ச ராஜா பக்கத்து நகரங்களை அழிச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா லோரன்சோ மக்களை நோக்கி வந்துட்டு இருக்கான் இதை தெரிஞ்சுகிட்ட அப்போதைய தலைவரான இங்க இருக்கக்கூடிய வில்ல ஹீரோவோட அம்மாவை கூப்பிட்டு உன்னோட அப்பா இறந்து போறதுக்கு முன்னாடி கடைசியா இருந்த மந்திர கற்கல தான் கொடுத்து பாதுகாக்க சொன்னார்ல ஒழுங்கா அத எங்கிட்ட கொடுத்துரு பயலுக்கு அம்மாவும் இல்லையே எங்கிட்ட எந்த கல்லையும் கொடுக்கல சும்மா எதுக்கு என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க இந்த பாருங்க அந்த ஜிங் ராஜாவோட படைகள் இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துடும் அதுக்குள்ள மந்திர கல்ல பயன்படுத்தி நமக்குன்னு ஒரு கோஸ்ட் சோல்ஜர்ஸ் உருவாக்கினா மட்டும்தான் அந்த எதிரிகள் கிட்ட இருந்து தப்பிக்க முடியும் பயலுக்கு அம்மா கடுப்பாகி ஏயா நீ முதல் முறையா எப்ப தலைவராணியும் அப்பையில இருந்து உன்னோட சட்ட திட்டங்கள் ரொம்ப மோசமாச்சு பாரு இங்க எல்லாரோட ஒரு கைய ஊனி வெட்டி விட்டுட்ட உன்னோட ஆட்சியும் சரியில்ல ஆளும் சரியில்லை இப்படிப்பட்ட வாழ்க்கைய வாழ்றதுக்கு அந்த ஜிங் ராஜா கிட்ட சாகிறது ரொம்ப மேல் வில்லனுக்கு சம கோவம் என்ன விட்டா ஊரா பேசிட்டு இருக்க பாரு எதிரிகள் நம்ம ஒரு கையோட இருக்க விஷயத்தை பார்த்து அச்சோ பவன் இறக்கப்பட்டு விட்டுட்டு போவாங்க அதுக்காக மட்டும்தான் நம்மளோட ஒரு கையவே துண்டா வெட்ட சொன்ன பட் இருந்தாலுமே வந்த எதிரிகள் பாரபட்சம் இல்லாம ஒரு சில பேரை கொலை பண்ணிருக்காங்க அதுல இருந்து ஹீரோ எப்படி எஸ்கேப் ஆனோ அதே மாதிரியே வில்லனும் எஸ்கேப் ஆயிருக்கான் இந்த மாதிரி நடந்த கதையெல்லாம் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இந்த பாரு நான் இங்க வந்தது அந்த டிராகன் உடம்புக்குள்ள இருக்க சாகா வரதுக்கான பவருக்காக கிடையாது நம்ம ஒட்டுமொத்த தியான்சு மக்களும் இறந்து போனதுக்கு காரணம் அந்த ஜிங் ராஜா இனிமே அவனோட ராஜ்யம் இந்த ஒட்டுமொத்த மனித உலகத்திலயும் இருக்கவே கூடாது யோ இப்ப அதுக்கு என்ன பண்ணணுங்கிற உன் கேள்விக்கான பதில் தோ அங்க இருக்க பெட்டிக்குள்ள இருக்கு ரொம்ப யோசிக்காத உன்னோட தாத்தா உனக்காக மந்திரக்கல்ல பயன்படுத்தி இந்த மெக்கானிசம் கையை உருவாக்கினாரு சோ அந்த கைகளை வச்சு உன்னால தாராளமா இந்த பெட்டியவும் திறக்க முடியும் சரினு ஹீரோவும் இப்போ அந்த பெட்டியை திறந்து பார்க்கும் போது டிராகனை கொல்லக்கூடிய விண்கல்லால செய்யப்பட்ட அம்புகள் இருக்கு யோ என்னையா பண்ண போற ரொம்ப ஈஸியான ஒன்றுதான் ஒவ்வொரு முறைய இருக்கக்கூடிய பெரிய டிராகன் தப்பிக்க முயற்சி பண்ணும்போது குட்டி டிராகன் உடம்புக்குள்ள இருந்து பவர் உறிஞ்சிட்டு இருக்கு இது எவ்வளவு தூரம் தள்ளி வச்சாலும் கண்டிப்பா இது நடந்துகிட்டே தான் இருக்கும் அதனால தான் பெரிய டிராகனோட கதையை முடிச்சுட்டா குட்டி டிராகன் கிட்ட இருந்து மந்திரக்கல்ல உருவாக்கி அது மூலமா அந்த ஜிங் ராஜா நம்ம எப்படி அழிச்சானோ அதே மாதிரி அவனோட ஒட்டுமொத்த ராஜ்யங்களையும் நம்ம இதுக்கப்புறம் உருவாக்க போற கோஸ்ட் ஆர்மியை பயன்படுத்தி அழிக்க முடியும் யோ முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்காத அந்த கெட்ட ராஜாவோட ஆட்சியெல்லாம் எப்பயும் முடிஞ்சு போயிடுச்சு இப்ப மக்கள் நிம்மதியான முறையில வாழ்ந்துட்டு இருக்காங்க எசகு ஏதாவது பண்ணி பெரிய தப்பாக எடப் பிள்ளைக்கு பழிய ரத்தத்துக்கு ரத்தம் இல்ல நீங்க என்ன சொன்னாலும் சரி கண்டிப்பா நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன் சொல்லிட்டு திறந்த பெட்டிய ஹீரோ டக்குன்னு மூடிடுவான் என்னோட தங்கச்சி ஃப்ரெண்டு எனக்குன்னு குடும்பம் இது எல்லாத்தையும் விட்டுட்டு கண்டிப்பா என்னால மக்கள் அழியறத பாக்க முடியாது எது தங்கச்சி ஃப்ரெண்டா ஏண்டா உன் தங்கச்சி ஒரு சூதாட்ட கிளப்ல பணம் சம்பாதிக்கிற ஆளு முக்கியமா நீ ஃப்ரெண்ட் நினைக்கிறிய ஹீரோயின் அவளுக்கு பணம் கொடுத்து உன்னை இங்க வரைக்கும் கூட்டிட்டு வர சொன்னதே நான் தான் ஒரு நிமிஷம் இதை கேட்டு ஹீரோவுக்கே சம கோவம் சரி தம்பி பேச இனிமே வேலைக்காகாது பெட்டியை தர முடியாதுன்னு ஹீரோ சொல்லும் போது ஆளுங்களை வச்சு அட்டாக் பண்ணுவான் தன்னால முடிஞ்ச வரைக்கும் தங்கச்சி

கிட்ட இருக்கு சோ இது கிட்ட கொடுத்தா ரொம்ப ஈஸியாவே மந்திர வளையத்தை தாண்டி அதால வெளியில வர முடியும் உடனே தான் கைக்குள்ள இருந்த கடைசி மந்திரக்கல் எடுத்த குட்டி டிராகனுக்கு முன்னாடி காட்டுவான் ஆரம்பத்துல அது என்னதான் ரொம்ப பயந்தாலும் கூட அதுக்கப்புறமா ஹீரோ நல்லவங்கிற விஷயத்த புரிஞ்சுகிட்டு அந்த கல்ல லபக்குன்னு வாயில போட்டுக்கும் அடுத்த நிமிஷமே முன்ன விட அதிகமான பவர் கிடைச்சிருச்சு ஆனா பாவம் ஹீரோவோட கைகள் மந்திரக்கல் மூலமா தான் இவ்வளவு நேரமா இயங்குச்சு இப்ப அதுவே போனதால எந்திர கைகள் எல்லாம் டப்புன்னு உடஞ்சு போயிடுச்சு இதே டைம்ல வெளியில வந்த குட்டி டிராகன் நேரா பெரிய டிராகனுக்கு பக்கத்துல வந்து மந்திரக்கல்ல அது வாயில வச்சு

அப்படியே இந்த இடத்துல சூப்பரா படத்தையும் முடிக்கிறாங்க நான் சொன்ன இந்த கதை தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன் சரி ஓகே அடுத்த ஒரு சூப்பரான தாரமான படத்தோட வரங்க